ஜெரோம் ஃபெனோடாவுக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சட்டம் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். போதகர் ஜெரோம் ஃபெனாண்டோ தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்த ரிட் மனு இன்று பரிசீலனைக்கு அழைக்கப்பட்ட போதே சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான சிரிஷ்ட அரசாங்க சட்டத்தரணி ஷமிந்த விக்ரம இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். இந்த மனு இன்று சோபித்த ராஜகருணா மற்றும் ஏ மரிக்கார் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழா முன்னிலையில் அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களின் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் முன்வைக்கப்படவுள்ள சட்டம் மூலம் அடுத்த மாதத்தில் தொழிலாளர் ஆலோசனை சபைக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இதற்கமைய தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார இதனை தெரிவித்துள்ளார். குறித்த சட்டங்கள் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் 7வது நிகழ்வு நேற்றைய தினம் அமைச்சரின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அத்துடன் இதுவரை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கருத்துக்கள் தொடர்பிலான சாராம்சங்களும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய புதிதாக ஒருவரை சேவையில் இணைத்துக் கொள்ளும் போது மற்றும் பணிபுரியும் இடத்தில் காணப்படும் பாகுபாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கு சட்டத்தில் புதிய பரிந்துரைகளை அறிமுகப்படுத்தவும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வேதன நிர்ணய சபை சட்டம் மற்றும் கடைகள் காரியாலய சட்டத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்ற சேவை நிலைமை மற்றும் நிபந்தனைகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சரத்துக்களில் காணப்படும் முரண்பாடுகளை தீர்த்து சமமான சட்ட அந்தஸ்தை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் தொழிலாளர் விரும்பும் வேலை நாட்கள் மற்றும் நேரத்தை மாற்றிக் கொடுப்பதற்கும் புதிய தொழிலாளர் சட்ட திருத்தத்தில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலதிக நேரம் மற்றும் அதற்கான கொடுப்பனவு தொடர்பில் ஒருமித்த தீர்மானத்தை கடைபிடிப்பதற்கு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் வெளிநாட்டவர்கள் இலங்கையில் பணிபுரியும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதோடு பயிற்சி பெறுவோர், பயிலுநர்களாக பணிபுரிவோர் மற்றும் கற்றல் நடவடிக்கைகளுடன் பணிபுரிவோர் தொடர்பிலும் சட்ட ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மனைவிக்கு பிரசவ காலத்தின் போது கணவருக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பிலும் புதிய சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் நடத்தப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆசிய கிரிக்கெட் சபையினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31வது தேதி முதல் செப்டம்பர் 17வது தேதி வரை இந்த போட்டிகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 4 போட்டிகள் பாகிஸ்தானிலும் 9 போட்டிகள் இலங்கையிலும் நடத்தப்பட உள்ளன. இம்முறை ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் மொத்தமாக 13 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.